அன்பான மாணவர்களே இன்று நாம் காணவிருக்கும் பாடம் அரசியல் அறிவியல் இந்த அரசியல் அறிவியலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு அப்படி பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பு என்ன தலைப்பு அப்படின்னா இந்தியாவின் நிர்வாக அமைப்பு அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிஷினரி அப்படிவாங்க இவ்வளோ பெரிய கண்ட்ரியை ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்கணும் இல்லையா மேலே மந்திரி அதுக்கு மேலே ஜனாதிபதி அப்புறம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கீழே பியூரோக்கிரசி பியூரோக்ரசி அப்படின்னா ஐஏஎஸ் ஐ ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இதெல்லாம் மிஷினரி இது எப்படி இயங்குது இதுக்கான ஒரு ஆயத்தம் எப்போ இருந்து தொடங்கப்பட்டது இல்லை பிரிட்டிஷ்லேருந்து இருந்து வாங்கப்பட்டதா இல்லை நம்மளாக ஒரு புதுசாக கொண்டு வந்தோமா இதெல்லாம் இன்றைக்கி நம்ம பாடத்தில் பார்க்கலாம் இந்த பாடத்தில் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா கலோனியல் ஏரா அதாவது வெள்ளையர்கள் ஆண்டதுலேருந்து எப்படி இருந்தது அதுக்கப்புறம் சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் எப்படி இருந்தது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு அப்போது அட்மினிஸ்ட்ரேட்டிவோட சார்ட் எடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்திய அரசு தான் நேஷனல் கவர்மெண்ட் தான் மத்தியில் அரசு இருக்கு இல்லையா அந்த அரசு தான் ஃபஸ்ட்டு வரும் அதுக்கப்புறம் மாநில அரசு ஸ்டேட் கவர்மெண்ட் வரும் அதுக்கப்புறம் பிரிவு டிவிஷன் அதுக்கப்புறம் மாவட்டம் அந்த மாவட்டத்துக்கு கீழே என்னென்ன பிரியும் அப்படின்னா தொகுதி மாநகராட்சி நகராட்சி அப்படின்னு பிரியும் இந்த தொகுதிக்கு கீழே கிராமங்கள் வரும் நகராட்சி கீழே வார்டு வரும் ஸோ இதுதான் ஒரு மேற்பார்வையான ஒரு கட்டமைப்பு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிஷினரியில் ஒரு கட்டமைப்பு அப்படின்றது இந்திய அரசு மாநிலம் பிரிவு மாவட்டம் அப்புறம் மாவட்டத்திலேருந்து பிரிச்சிங்க அப்படின்னா தொகுதி மாநகராட்சி நகராட்சி அதுக்கப்புறம் கிராமம் வார்டு ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட அமைப்பு கட்டமைக்கப்பட்டிருக்கு இதோட பரிணாமம் பார்த்திங்க அப்படின்னா சுதந்திரத்துக்கு முன்னாடியும் பார்ப்போம் சுதந்திரத்துக்கு அப்புறமும் பார்ப்போம் உள்ள பரிணாமம் ஒரு நவீன இந்தியாவோட நிர்வாகம் எங்கேருந்து ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா கலோனியல் எரால் இருந்து சகாப்தத்துடன் ஆரம்பிக்கிறது எப்படி எப்படி இப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்ணுறாங்க இந்தியாவுக்கு வராங்க இங்கே வணிகம் பண்ணுறாங்க ஆயிரத்தி அறநூறுலேருந்து வணிகம் ஆரம்பிக்குது அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு லெஜிஸ்லேச்சரோ இல்லை ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோ எதுக்குமே அவங்களுக்கு கிடையாது அப்போ என்ன அவங்க எதா செயல்படுறாங்க அப்படின்னா முகலாய அரசோட ஒரு ஏஜெண்டாக ஒரு ஏஜெண்ட்டாக செயல்படுறாங்க அப்போ அவங்களுக்குன்னு ஒரு பெரிய சட்டமோ இல்லை ஒரு ரெகுலேஷன்ஸோ எதுவுமே அப்படின்றது கிடையாது ரெண்டை மட்டும் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஒன்று என்னென்னா இராணுவம் அது மரம் போலீஸிங் ரெவென்யூ கலெக்ஷன் தான் அவங்க பண்ணுறாங்க இல்லையா மற்றபடி வேறு எதுவுமே அவங்க செய்யலை ஒரு பக்கம் வணிகம் நடந்துக்கிட்டு இருக்குது பெரிய அளவு படிப்பறிவு கிடையாது அந்த இனிஷியல் பீரியடில் அதாவது ஆயிரத்தி அறநூறு அந்த முகலாய அரசு இருக்கும்போது கிழக்கிந்திய கம்பெனி பெரிய படிப்பறிவோ இல்லை அனுபவமோ இல்லை பயிற்சியோ எதுவும் இல்லாமல் தான் இங்கே வந்தாங்க ஸோ தான் அவங்கள சேனலைஸ் பண்ணிக்கிட்டாங்க அவங்க இந்த அலுவலகர்கள் கம்பெனிலேருந்து இருக்காங்க பார்த்தீங்களா ஈஸ்ட் இந்தியா கம்பெனியிலேருந்து இந்தியர்களை மதிக்கலை அவங்க ஒரு அனுதாபம் கூட நம்மளை பார்க்கலை நம்மளை ஒரு அன்சிவிலைஸ்டு பீப்புளாக தான் பார்த்தாங்க அவ்வளோ மூட நம்பிக்கைகள் இருந்தது அதனால் நம்மளை அன்சிவிலைஸ்டாக பார்த்தாங்க அவங்கள எந்த ஒரு சட்டமும் பைன் பண்ணாது பெரிய அளவு என்ன இருந்தது அப்படின்னா கரப்ஷன் நிறைய இருந்தது கிழக்கு இந்திய கம்பெனியில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் நிறைய கரப்ஷன் இருந்தது அந்த கரப்ஷன் எல்லா மட்டத்துலேயும் இருந்தது இந்த கரப்ஷனை அதுக்கப்புறம் செக் பண்ணாங்க அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் அரசாங்கம் ஈஸ்ட் இண்டியா கம்பெனியை டேக் ஓவர் பண்ணுது இந்த ஈஸ்ட் இண்டியா கம்பெனி இந்தியாவை வந்து வணிகம் பண்ணி நிறைய லாபம் ஈட்ட ஆரம்பித்தாங்க நிறைய லாபம் ஈட்ட ஆரம்பித்தாங்க அது யாரோட சார்ட்டரில் வராங்க அப்படின்னா குயின் எலிசபெத் ஒன்னோட சார்ட்டரில் வராங்க அதாவது அவங்களோட வாரண்டன் சீலில் இந்தியாவுக்கு வந்து வணிகம் பண்ணுறாங்க நிறைய லாபம் எடுக்கிறாங்க அது மட்டும் அல்லாமல் இங்கே வந்து ஒரு தனி அரசாங்கத்தையே அவங்க உருவாக்குறாங்க ஒரு ப்ரைவேட் கம்பெனி ஒரு இந்தியான்ற ஒரு நாட்டில் ஒரு அரசாங்கம் நடத்துகிற அளவுக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லாக வந்துட்டாங்க அதிகாரத்தை கையில் எடுக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க அப்போ இதை வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் பார்த்துட்ருக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க என்ன செய்கிறாங்க அப்படின்றத அதில் எட்மெண்ட் ப்ரூக் அப்படின்றவர் தான் இந்த சர்ச்சையை கொண்டு போகிறார் இது மாதிரி கிழக்கு இந்திய கம்பெனி இந்தியாவில் ஒரு தனி அரசாங்கம் பண்ணுறாங்க அவங்களில் கரப்ஷன் நிறையா இருக்குது அதை நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்றத நாடாளுமன்றத்தில் மொத மொத எட்மன் ப்ரூக் அப்படின்ற ஒரு கொண்டு வரார் அப்போ இதை செக் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு சார்ட்டர் ஆக்ட்டு போடுறாங்க அந்த சார்ட்டர் ஆக்ட் அப்படின்னா பதினேழு ஏழு மூணு அதாவது செவன்டீன் செவன்டி த்ரீயில் ஒரு ஒழுங்குபடுத்தும் சட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க எங்கள் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே அப்போது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எதுக்கு சார்ட்டர் வாங்கினாங்க வணிகம் பண்ணுறதுக்கு தான் சார்ட்டர் வாங்கினாங்க ஆனால் இங்கே வந்து அவங்க மிலிட்ரி ரெவன்யூ எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ இதை செக் பண்ணணும் அப்படின்னோடனே ரெண்டாக பிரிக்கிறாங்க இயக்குநர்களின் நீதிமன்றம் மற்றும் கட்டுப்பாடு அதே மாதிரி வாரியம் இவை இரண்டையும் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் அவங்களோட கண்ட்ரோலில் கொண்டு வராங்க கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் போர்ட் ஆஃப் கண்ட்ரோலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரெண்டு பேர்த்தையும் அப்போ ஒருத்தவங்க என்ன பார்க்கலாம் கம்பெனியோட ட்ரேடை மட்டும் பாருங்கள் கமர்ஷியலாமல் மட்டும் பாருங்கள் இன்னொருத்தவங்க எங்கெங்கெல்லாம் அவங்களோட ரெவென்யூ வருமானம் மற்றும் எல்லாம் பார்க்குறாங்களோ அதை தனியாக பிரித்தாங்க பிரித்து கம்பெனியோட அந்த ரூலிங் கெப்பாசிட்டியை உடைக்கிறாங்க ரெண்டாக ஒரு இது அப்படியே கவர்மெண்ட்டுக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு டேரக்டாக ரிப்போர்ட் பண்ண வைக்கிறாங்க அப்போ இவங்கனால அதை எதுவும் எடுத்து முன்னெடுத்து போக முடியல ஈஸ்ட் இண்டியா கம்பெனினால் ரெண்டாவது ஒரு தெளிவான சட்டங்கள் போட்டாங்க கம்பெனியில் வேலை பார்க்கும் ஆஃபீஸர்கள் எந்த வித கரப்ஷன் அதாவது லஞ்சம் வாங்குவதோ நேட்டிவ் இந்திய மக்களிடம் பணம் கிஃப்டாக வாங்குவதோ எதுவுமே கூடாது அப்படின்ற சட்டத்தை அவங்க போட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அட்மினிஸ்ட்ரேஷனை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் டெவலப் பண்ணாங்க டெவலப் பண்ணி ஹில்பெரி கல்லூரியில் பயிற்சி பெற்ற பின்பு தான் கிழக்கிந்திய கம்பெனிலேயோ இல்லை பிரிட்டிஷ் ஒரு ஆஃபீஸர்ஸோ இந்தியாவுக்கு வந்து பணிபுர முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டத்தை போட்டாங்க ஹெலிபெரி கல்லூரியில் தான் அந்த பயிற்சி நடக்கும் அதுக்கப்புறம் தான் இந்தியாவுக்கு வரணும் ஸோ அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரிகள் உடன்படிக்கை சேவையின் உறுப்பினர்கள் என்று அழைக்கப்படுறார் இந்த கோவனன்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கல்லூரியில் படித்தோம் அப்படின்னா அந்த கோவனன்ட் சர்வீஸுக்கு பிரிட்டிஷ் உள்ள ஒர்க் பண்ணலாம் ஸோ அந்த அடிப்படையில் ஒரு உடன்படிக்கையில் இங்கே ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க இப்போ எப்போ இது ட்ரைனிங்லாம் வர ஆரம்பிச்சிச்சோ அட்மினிஸ்ட்ரேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக சீராக ஆரம்பிச்சிது கரப்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சது முற்றிலுமாக கரப்ஷன் குறைக்கல ஆனால் கரப்ஷன் கொஞ்சம் கொ குறைய ஆரம்பிச்சிது இப்போ கம்பெனியோட அலுவலர்கள் அதாவது ஆஃபீஸர்ஸ் ஆஃப் த கம்பெனி எதுக்கு வராங்க இந்தியாவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கவர்னர் ஜென்ரல் மற்றும் கவர்னரோட நிர்வாகத்தில் உதவுத இருக்குது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அதே மாதிரி டே டு டே அஃப்ஐயர்ஸாக பார்க்குறதுக்கு எல்லாத்துக்கும் அவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கம்பெனியில் உள்ள அலுவலர்கள் நியமிக்கப்பட்டார்கள் ஆனால் அவங்க எல்லாமே மேல் போஸ்ட்டில் அதாவது டாப் போஸ்ட்டில் தான் நிர்ணயம் பண்ணப்பட்டாங்க நிர்ணயிக்கப்பட்டாங்க அங்கே தான் ஒர்க் பண்ணாங்க இடைநிலையிலையோ இல்லை கீழ் சேவைக்கு யாரை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்தியர்களை நியமிச்சுட்டாங்க அந்த இதுலேயும் சோஷியல் ஸ்டேட்டஸில் எந்தவித பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி தாழ்த்தப்பட்டவர்களை கம்பெனி ஆஃபீஸரில் இல்லை கம்பெனியோட வேலைக்கு எடுக்கவே இல்லை இப்போ தாழ்த்தப்பட்டவர்களை கம்பெனி வேலைக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த இடைநிலையிலையோ கடை இருக்கிற ஊழியர்கள் ஒத்துக்க மாட்டாங்க ஸோ சோஷியல் டிஃப்ரென்ஸ் அங்கே நிறையா இருந்தது அங்கேயும் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தது ஸோ அதனால் தாழ்த்தப்பட்டவர்களை அப்போவே கம்பெனிக்குள்ளே எடுத்துக்கவே இல்லை எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை அந்த பிரச்சனைகளை எதுவும் செய்ய வேண்டாம் அப்போ பிரச்சனை பண்ணிட்டோம் அப்படின்னா சமுதாயத்தில் உள்ள உயர ஜாதி மக்களோட நம்ம பிரச்சனை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஈஸியாக போகாது அப்படின்றத அவங்க உணர்ந்தாங்க யார் வெள்ளையர்கள் கம்பெனி ஆஃபீஸர்ஸ் உணர்ந்தாங்க அதனால் மேல் அட்மினிஸ்ட்ரேஷனில் வெள்ளை வெள்ளையர்களை மட்டும் போட்டுட்டு இடைநிலை கடைநிலையில் நேட்டிவ் இண்டியன்ஸை அவங்க போட்டுக்கிட்டாங்க ஆனால் தாழ்த்தப்பட்டவர்களை அவங்க எப்பவுமே சேர்த்துக்கிட்டதில்லை உயர் வைப்பு சாதி மக்களை மட்டும் அவங்க அந்த இடையில் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க மேலே உள்ள எந்த பதவியிலையுமே இந்தியர்களை அவங்க வரவே விடலை ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணு ஒரு சார்ட்டர் ஆக்ட் போட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிரத்தி அறநூறுலேருந்து இப்போ நம்ம ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணில் வந்துவிட்டோம் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் உணருது நம்மளோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிஷினரியில் அதாவது நிர்வாக இயந்திரத்தில் இந்தியர்கள் பணிபுரிய வேண்டும் அப்போ இந்தியர்கள் பணி புரிஞ்சால் ஈஸியாக அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் இப்போ நம்மளில் ஒரு ஆள் வந்து ஒரு தலைமைக்கு போனால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம மக்கள் மேலே இருக்காங்க அப்படின்றதில் அவங்களுக்கு கீழ்ப்படியலாம் இல்லை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஸோ அது மாதிரி ஒரு உணர்வு வரும் அப்படின்றத வெள்ளையர்கள் உணர்ந்தாங்க அதனால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிஷினரியில் இந்தியர்களை சேர்க்கணும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணில் முத முத உள்ள வைக்கிறாங்க ஆனால் இதை யூரோப்பியர்கள் ஐரோப்பியர்கள் வெறுத்தாங்க வேண்டாம் இந்தியர்கள் எதுக்கு தேவையில்லாமல் ஒரு மேல் போஸ்ட்டு கொண்டு வரீங்க ஒரு உயர்ந்த பதவிக்கு ஏன் கொண்டு வருவீங்க அவங்களுக்கு வேண்டாம் வெள்ளையர்கள் நம்மளே இருப்போம் அப்படின்றத அந்த கருத்தை நிராகரித்தனர் கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது ஆண்டுகளுக்கு அப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணில் என்னாகுது மறுபடியும் இதை கொண்டு வராங்க வெள்ளையர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணில் அது நி நிராகரிக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணில் இந்த சிவில் சர்வீஸுக்குள்ளே இந்தியர்களை கொண்டு வர வேண்டும் அப்படின்றத அவங்க முடிவு பண்ணாங்க இந்த வாட்டி எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் சரி அது அறிமுகப்படுத்தப்பட்டது இன்னமே இந்தியன் சிவில் சர்வீஸில் இந்தியர்களும் பணிபுரியலாம் அவர்களும் எக்ஸாமினேஷன் மூலமாக வரலாம் அப்படின்றத அவங்க முடிவு பண்ணாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் சிப்பாய் மியூட்னி அதுக்கப்புறம் வெள்ளையர்கள் அதாவது கிழக்கு இந்த கம்பெனி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி முற்றிலுமாக இந்தியா விட்டு வெளியேற்றி விட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் டேரக்டாக நம்மளை ஆளாங்க இப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு க்ரௌன்ஸ் கவர்மெண்ட் அந்த சேட்டர் ஆக்டில் நம்மளை டேரெக்டாக அவங்க ஆளாங்க ஸோ நிர்வாக முறையில் நிறைய சேஞ்சஸ் வருது இப்போ ஐசிஎஸ் மூலம் போட்டித் தேர்வு மற்றும் பயிற்சி மூலம் மிக உயர்ந்த பதவிக்கான அதிகாரிகளை தேர்வு செய்ய வேண்டும் அப்படின்றாங்க ஒரு ஸ்டாண்டர்ட் கொண்டு வராங்க அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு ஸ்டாண்டர்ட் வேணும் இது வரைக்கும் இருந்தது இருந்துட்டு போட்டும் அது கம்பெனியோட ஆஃபீஸர் இருந்தாங்க அன்ட்ரெயின்டு ஏதோ ட்ரெயின்டு கரப்ஷன் இருந்தது ஆனால் இன்னுமே பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டோட டேரக்டாக ரூல் வந்த உடனே நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிஷினரி சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக அதில் தேர்ந்தெடுக்கப்படும் இந்தியர்களோ இல்லை ஐரோப்பியர்களோ தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு முறையான தேர்ந்தெடுப்பில் அவர்களுக்கான உயர்ந்த பதவி கொடுக்க வேண்டும் அப்படின்றத அவங்க தீர்மானம் செஞ்சாங்க அதுக்கப்புறம் இந்திய அரசு சட்டம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் நைன்டீன் நாட் நைனில் அது வரைக்கும் இந்தியர்களால் மிக உயர்ந்த நிர்வாக பதவியை வகிக்க முடியவில்லை இது பெரிய பெரிய போராட்டம்தான் எப்போ இந்தியர்கள் ஐசிஎஸில் உள்ளே வர்றாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணில் இது கொண்டு வராங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டில் இந்தியர்களும் போகலாம் அப்படின்ற வருவாங்க ஆனால் உயர்ந்த பதவி அப்போ எதுலேயுமே அவங்க உள்ளே வரவே முடியல இந்தியர்கள் வந்து வைக்கவே முடியல அப்போது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது நைன்டீன் நாட் நைன் இந்த ரிஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மின்டோ மார்லி ரிஃபார்மில் தான் வைஸ்ராயின் நிர்வாக சபையில் வைஸ்ராய் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் முதல் முதல்ல ஒரு இந்தியர் நுழைகிறார் யார் அப்படின்னா திரு சத்யேந்திர பிரசாத் சின்ஹா இவர் தான் முதல் முதல் உள்ளே நுழைகிறார் அதுக்கப்புறம் சுதந்திரத்திற்கு பிறகு இந்த ஐசிஎஸ் இந்தியன் சிவில் சர்வீஸ் அப்படின்றது இந்திய ஆட்சி பணியாகுது அதாவது ஐஏஎஸ் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க அது ஒரு மாற்றப்பட்டு யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அவங்க எக்ஸாம் வச்சு அவங்க டேக் ஓவர் பண்ணி அது மூலமாக இந்திய ஆட்சி பணிக்கு அதுக்கப்புறம் ஐபிம்பாங்க இந்தியன் போலீஸ் அதுக்கப்புறம் இப்போ ஐபிஎஸ்னு சொல்கிறாங்க இந்தியன் போலீஸ் சர்வீஸ் முதல்ல ஐபி தான் இருந்தது ஸோ அது மாதிரி மாற்றங்கள் பரிணாமம் அடைந்து இன்றைக்கி பியூரோக்ரஸி அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துல இந்தியாவில் இருக்குது பொலிட்டீஷியன்ஸ் அரசியல்வாதிகள் இல்லை ஒரு கட்சிகள் அப்படின்றது ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறலாம் இல்லை ஒரு ஆட்சி இன்னொரு ஆட்சியை வரலாம் ஆனால் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் தான் இந்த நாட்டோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிஷினரியை நகர்த்தி கொண்டு போவார்கள் அவங்க எஃபிஷியண்ட்டாக இல்லை கரப்ஷன் ஃப்ரீயாக இல்லை அப்படின்னா நம்மளோட மெஷினரி உடஞ்சி போயிடும் ஸோ அதற்கான அறிவும் அதற்கான வலிமையும் அதாவது இதில் உடம்பு விட மன வலிமையும் அறிவோட கூர்மையும் இருந்தால் மட்டும்தான் இந்த போட்டித் தேர்வுகளை கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸராக வரலாம் ஸோ இன்ன வரைக்கும் அந்த அந்த பயிற்சியும் அந்த தேர்வு நடத்தக்கூடிய ஒரு செயலும்தான் இந்தியாவில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது நிர்வாக அமைப்புகள் சட்டமன்றத்திற்கும் மற்றும் நிர்வாகிகளுக்கும் பொறுப்பேற்று செயல்களை செய்து முடிக்க வேண்டும் இப்போ ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா அதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் இப்போ நம்மளுக்கு மூணு ஆம் இருக்குது இல்லையா லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி லெஜிஸ்லேட்டிவ் சட்டமன்றம் சட்டத்தை இயக்கும் இடம் அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றது தான் வரும் அதுக்கப்புறம் நீதித்துறை நீதித்துறை ஒரு இன்டிபெண்ட்டாக ஆர்கன் அது தனியாக இருக்குது ஒரு எந்த ஒரு செயல் செய்தாலும் அதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் இருக்கணும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை அப்படின்னா அதுக்கு கேள்வி கேட்கும் முறை இல்லை அப்படின்னா அது சர்வாதிகார ஆட்சியாக அது மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ நம்மளோட சிஸ்டம் டெமோக்ரெட்டிக் சிஸ்டம் இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னா எந்த ஒரு நிர்வாக அமைப்பாக இருந்தாலும் சரி எக்ஸிக்யூட்டிவாக இருந்தாலும் சரி தே ஆர் டைரக்ட்லி ரெஸ்பான்சிபிள் டு த பார்லிமெண்ட் ஸோ பார்லிமெண்ட்டுக்கோ இல்லை அவரோட அதிகாரிக்கோ கண்டிப்பாக அவர் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் இந்திய அரசாங்கம் அப்படின்றது ஒரு மக்களுக்கான அரசாங்கம் இதில் நிர்வாகத்தின் வேலை பலு மேலும் அதிகரித்து உள்ளது ஆமாம் இன்றைக்கி உள்ள நிலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இருக்கிற மாதிரியே இன்னைக்கு கிடையாது இன்றைக்கி மிஷினரி பாப்புலேஷனும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு டெக்னாலஜி பயங்கரமாக வளர்ந்துருக்கு ஸோ அவங்களும் டெக்னாலஜியில் வளர்ந்துட்டு மக்களுக்கான சேவையை ரொம்ப திறன்பட செய்யணும் இல்லை சிறப்பாக செய்யணும் அப்படின்னா அவங்களோட வேலை பலு கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கு இப்போ இருக்க நிலைமையில் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவருடைய அரசாங்கத்தை எடுத்து தலைமையில் போகும்போது நவீனமாக்குதல் அதாவது டெக்னாலஜி ஓரியன்ட் நம்ம நாடு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் படிப்பறவு லிட்ரஸி அப்படின்றது ரொம்ப கம்மி டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அப்படின்றது கம்மி எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்றது கம்மி இங்கேருந்து வந்தவங்க எல்லாம் சுரண்டிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஸோ அடி மட்டத்தில் இருந்தால் நம்ம வளர ஆரம்பித்தோம் ஸோ ஒரு பொருளாதாரத்தை நம்ம முன்னாடி கொண்டு வரதுக்கும் நிறைய ஃபைவ் இயர் பிளான்லாம் போட்டாங்க பிளானிங் கமிஷன் அப்போ அந்த பிளானிங் கமிஷன்லாம் போகணுன்னா ஒரு பியூரோக்ரஸி வேணும் அதுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதுக்கு நாட்டில் உள்ள அறிவாளிகள்லாம் வேணும் அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிஷினரி அப்படின்றது பொலிட்டீஷியன்ஸ் மட்டும் கிடையாது அதை சுற்றி நிறைய பேர் கட்டமைக்கப்பட்டிருக்காங்க ஒரு ஒரு கமிஷனும் அதோட ரிப்போர்ட் அதை செயலாக்கம் அந்த செயலாக்கத்தான ரிசல்ட்டு எல்லாத்தையும் பதிவு பண்ணுறது இது எல்லாமே அட்மினிஸ்ட்ரேஷனோட ஒரு அங்கம் இப்போ இன்றைக்கி நிலைமைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் கார்டு அப்படின்னு வந்துருச்சு எல்லாமே நம்ம இன்டர்நெட் மூலமாக பார்த்துக்கிட்ருக்கோம் பேங்கிங் இன்டர்நெட் பேங்கிங் பண வர்த்தகம் எப்படி பண்ணுறோம் இன்றைக்கெல்லாம் மேக்ஸிமம் குறைஞ்சிருச்சு கையில் காசு வைக்கிறது அப்படின்றது ரொம்ப குறைஞ்சி போச்சு பேடிஎம் யூஸ் பண்ணுறோம் மொபைல் பே யூஸ் பண்ணுறோம் இன்டர்நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுறோம் கூகுள் பே யூஸ் பண்ணுறோம் இவ்வளோ இது வந்துருச்சு அப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றதுக்கு அதுக்கு ஈக்குவலாக கரப்ஷனும் நிறையா வந்துருச்சு அப்போ எவ்வளோ தூரம் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் ஆகுதோ அதுக்கு கீழே கரப்ஷனும் இருக்க தான் செய்யுது அதை கரெக்டாக செக் பண்ணி இப்போ நம்மளும் நேஷனலிஸ் பேங்க் இருக்குது அவங்களும் இன்டர்நெட் எடுக்கிறாங்க இன்டர்நெட் பேங்கிங் இருக்காங்க அதுக்கும் ஒரு ஒரு இடத்துல செக் வைக்கணும் செக்யூரிட்டி நிறையா கொடுக்கணும் அப்போதான் மக்களோட பணம் பத்திரமாக இருக்கும் அப்போ கவர்மெண்ட் மேலே உள்ள நம்பிக்கையும் அதிகரிக்கும் அப்போ கண்டிப்பாக பியூரோக்ரஸியோடய வேலை பலு இன்னும் அதிகமாக தான் இருக்குது நாளுக்கு நாள் அவங்களோட வேலை பலு இன்னொரு லெவலுக்கு தான் போகுது டே பை டே தினமும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிஷினரியோட வேலைகள் அதோட ஷார்ட்கட் அதோட ஈஸியஸ்ட் வே பண்ணுறதுக்கு பியூரோக்ரஸியும் தன்னோட இதை வளர்த்துக்கிறாங்க திறமையை வளர்த்துக்கிறாங்க அது இன்னொரு லெவலுக்கும் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க தொண்ணூறுகளில் என்ன ஆகுது அப்படின்னா எக்கனாமி வந்து ஓப்பன் ஆகுது குளோபலைசேஷன் ஆகுது அது உலகமயமாக்குதல் ஆகுது ப்ரைவேட்டைசேஷன் கொண்டு வராங்க லிபரலைசேஷன் கொண்டு வராங்க அப்போ இதுக்கெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னா அப்போ நம்மளோட பியூரோக்ரஸியும் அதுக்கு ஏதாவது நம்ம தயாராகணும் இல்லையா வேர்ல்டில் இருக்கிற எக்கனாமி எப்படி இருக்கோ நம்ம எக்கனாமி அது மாதிரி கொண்டு வராங்க அப்படின்னா நம்மளோட சிஸ்டத்தையும் மாற்றணும் நம்மளும் அதை அக்காமடேட் பண்ணுறதுக்கு எல்லா விழ டெக்னாலஜியும் எடுத்து அதை நம்ம முன்மொழியணும் அப்போ மக்களுக்கு கொண்டு போகும்போது படிப்பறிவும் நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது ஆனால் இப்போ கிட்டத்தட்ட படிப்பறிவு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால் இன்டர்நெட்டு வந்ததுனால நம்மளோட டிரான்சாக்ஷன் நம்மளோட வே ஆஃப் லைஃப் அப்படின்றதும் கொஞ்சம் ஃபாஸ்டாகிருக்கு இந்திய நிர்வாக அமைப்பு மாறி வரும் நிலைமைகளுக்கு ஏற்ப தன்னை மாற்றி கொண்டது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இன்டர்நெட்னால் கிடையாது இந்தியாவில் இன்றைக்கி இன்டர்நெட் இருக்குது சோஷியல் ஆடிட் அப்படின்றது இருக்குது நம்மளோட அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸை நம்ம பார்த்துக்கலாம் அரசாங்கம் என்ன பதில் சொல்லுது அப்படின்றத ஒரு கேள்வி கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இவ்வளோ தூரம் அட்வான்ஸ்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னா நினச்சி பாருங்கள் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் எழுபதில் லெஜர் எடுத்து பார்த்துட்ருப்பாங்க இன்றைக்கி லெஜர்லாம் கிடையாது இன்றைக்கி ஒரு பட்டனில் நம்மளுக்கு என்னோடய கட் அக்கௌண்ட் டீடைல்ஸ் என்ன எல்லாமே தெரிஞ்சு போயிடுது த பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டிராஃபிக்கில் எடுத்துக்கங்க டிராஃபிக் வயலேஷன் பண்ணால் கையில் காசு கொடுக்க தேவையில்லை அப்போ கரப்ஷன் அப்படின்றது எவ்வளோ குறைஞ்சிருது பணம் கையில் பரிவர்த்தனை பண்ண மூலமாக தான் கரப்ஷன் அதிகமாகுது அப்போ என்ன பண்ணுறாங்க டேரெக்டாக நீங்கள் பேங்க்லேயே பே பண்ணிடுங்க இல்லை பேடிஎம்மில் பே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்களா அப்போது அந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்டும் நம்மளுக்கும் உள்ள அந்த பணம் ப பரிவர்த்தனை அப்படின்றதே இல்லாமல் போயிடுச்சு இப்போ பண பரிவர்த்தனை இல்லாமல் போனனால கரப்ஷன் அங்கே கட் ஆகிடுது இது எவ்வளோ பெரிய அட்வான்ஸ்மெண்ட்டு நீ தப்பு பண்ண அப்படின்னா பணத்தை நீ போய் பே பண்ணிடு இது எதுக்கு போய் அந்த சார்ஜெண்ட்டை கொடுத்து அதுக்கு ஒரு ரிசிப்ட் வாங்குற ரிசிப்டை நான் கொடுத்துறேன் பே பண்ணோன்னே உனக்கு அந்த ரிசிப்ட் வந்துடும் அதை நீ வச்சுக்க அப்படின்றது தான் இன்றைக்கு சூழ்நிலைக்கு உள்ள மாற்றங்கள் இந்த மாற்றங்களை கண்டிப்பாக பியூரோக்ரஸி ஏற்றுக்கிட்டு தான் இருக்குது ஊழல் இப்போ மட்டும் இல்லை எப்போவுமே ஊழல் அப்படின்றது ஒரு முக்கியமான பிரச்சனை அது இப்போ இந்த அரசாங்கம் எல்லாத்தையுமே என்ன ஆகுது பை மூன்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் கார்டு பிளாஸ்டிக் கார்டாக நம்ம கார்டு வச்சிருக்கோம் இல்லையா அந்த கார்டு மூலமாக எல்லாமே மாற்றுறாங்க அப்போ கையில் நம்ம காசே வைக்கணும்னு அவசியம் இல்லை இன்றைக்கி நம்ம சமோசா சாப்பிட்டா இல்லை ஒரு ரெண்டு ரூபா மூணு ரூபாய்க்கு சாப்பிட்டாலும் அதை நம்ம கூகுள் பே மூலமாகவோ இல்லை மற்ற பரிவர்த்தனை மூலமாகவே செலுத்திடலாம் பெரிய பணம் தான் செலுத்தணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் கிடையாது ஒம்பது ரூபா ஆகுதா பன்னெண்டு ரூபா ஆகுதா அதை கூட பேங்கிங் மூலமாக நம்ம செலுத்துறதுக்கு நம்ம டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருச்சு அதே மாதிரி ஊழல் அப்படின்றது எல்லா மட்டத்துலேயும் இருக்கும் அப்போ எல்லா மட்டத்துலேயும் நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா பண பரிவர்த்தனை அப்படின்றது கையில் கொடுக்காமல் பேங்கிங் மூலமாக பண்ணால் இந்த பிளாக் மணியும் ரொம்ப அழிகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இப்போது ஒரு டெண்டர் போடுறீங்க அப்படின்னா அந்த டெண்டரை நீ ஆன்லைன்லேயே பே பண்ணிட வேண்டிதானே எதுக்கு கொண்டு போய் காசை கட்டி அதை எடுத்து அதுக்கு லஞ்சம் கொடுத்து இந்த மாதிரி ஒரு முயற்சி இல்லாமல் எல்லாமே இன்டர்நெட் பேங்கிங் மூலம் பரிமர்த்தனை பண்ணால் எந்த ஒரு கரப்ஷனும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போது கொலோனியல் இராலை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த காலனித்துவ ஆட்சியில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க தான் மொதல் மொதல் ஆரம்பிக்கிறாங்க சென்சஸ் சர்வே அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே ஆரம்பிக்கிறாங்க ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா அக்கௌண்டபிலிட்டி இப்போ நம்ம ரீசெண்டாக என்ன பண்ணுறோம் ஆதார் கார்டு வைக்கிறோம் இல்லையா அதே மாதிரி கலோனியல் இறால் இந்த சென்சன்ஸ் சர்வே இது மனுஷனுக்கு மட்டும் சென்சஸ் இல்லை மிருகங்களுக்கும் சென்சஸ் இருந்தது எல்லாத்தையும் ஒரு கணக்கில் கொண்டு வராங்க இன்றைக்கி எல்லாத்துக்குமே ஆதார் தேவை கே ஆதார் கார்டு கேட்குறாங்க ஏன்னா ஒரு விரலில் நம்மளோட ஃபுல் ஜாதகமும் தெரிஞ்சிருது எந்த இடத்துல லோன் வாங்கியிருக்கான் எவ்வளோ லோன் வாங்கியிருக்கான் அவனுக்கு சிபில் இருக்கா இல்லையா அப்படின்றத மொத்தமும் நம்ம ஜாதகமும் அதில் தெரிஞ்சிருது அப்போ எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க ஒரு ஒரு குறையின் அடிப்படை அடியில் கொண்டு வராங்க அப்போ எதுக்கு கொண்டு வராங்க அப்படின்னா கரப்ஷனை அழிப்பதற்கு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஒருத்தன் ஒரு பேங்க்கில் கடன் வாங்கினா அப்படின்னா இன்னொரு பேங்க்குக்கு அது தெரியாது அங்கேயும் போய் கடன் வாங்குவாங்க மூணாவது பேங்க் அங்கேயும் போய் கடன் வாங்க இன்றைக்கி அப்படி கிடையாது இன்றைக்கி ஒரு ரேகை அமைச்சுட்டிங்கன்னா எந்த பேங்க்கில் எவ்வளோ கடன் வாங்கியிருக்கீங்க அதில் எவ்வளோ பாக்கி வச்சுருக்கீங்க எத்தனை தடவை அந்த லோன் ஹைப் ஆகிருக்கு ஹைப் ஆயிருக்கு அப்படின்னா பணம் கட்டாமல் இருந்திருக்கீங்க அது எந்த மாதம் பணம் கட்டாமல் இருந்திருக்கீங்க எல்லா டீட்டெயிலும் கிளீனாக தெரியுது அப்போ உங்களுக்கு லோன் கொடுக்க மாட்டான் அப்போ சிவில் ஸ்கோர் அப்படின்றது இன்றைக்கி லோன் வா கடன் வாங்குறதுக்கு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒரு எவல்யூஷன் அப்படின்றது கொலோனியல் இறால் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி இது இன்னொரு பரிமாணத்தை இன்றைக்கி கொடுத்துருக்கு இன்டர்நெட் அப்படின்றது ஒரு ஜெயின்ட் லீப் அப்படின்றது இந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் ரொம்ப முக்கியமானது சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் இது ரெண்டாக பிரிக்கிறாங்க ஜுடிஷியரியாக தனியாக வைக்கிறாங்க லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் ஒரே இடத்துல வைக்கிறாங்க பாலிசி ஃபார்முலேஷன் நலத்திட்ட உதவிகள் மூலம் என்னென்னலாம் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ கரண்ட்டு அதுக்கப்புறம் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் ரேஷன் கடை ஹெல்த்து சாலை மற்றும் ரயில்வே துறையை விரிவுபடுத்துதல் அப்போ இது ஒரு ஆள் பண்ண முடியுமா இதுக்கு ஒரு நெட்ஒர்க் வேணும் இதுக்கு ஒரு நெட்வொர்க் வேணும் அப்படின்னா இதுக்கெல்லாம் அரசாங்க அதிகாரிகள் வேணும் ஒரு பணத்தை அதை செலவழித்து அது சரியான முறையில் செலவழிக்குதா அப்படின்ற ஆடிட்டிங்கும் செய்யப்படணும் அப்பட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்புறம் இது லிபரலைசேஷன் ப்ரவேடைசேஷன் ஆகுது ப்ரொவேடைசேஷன் அப்படின்னா பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் நடக்குது வெளியே வந்து இது விட்றாங்க டெண்டர் விடுறாங்க அதன் மூலமாக நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க டெண்டர் கொடுக்குறாங்க ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் நடக்குது அவங்க ரோடு போட்டு தராங்க அதுக்கான பணத்தை எடுத்துக்கிறாங்க ஸோ அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு புது பரிமாணத்தை கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு அப்புறம் எடுக்குது எல்லா துறையிலும் சரி ஹெல்த்தில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஒரு ஹெல்த் செக்ரட்டரி இருக்காங்க ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க நிர்வாகம் கரெக்டாக இருக்கணும் ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சரியான மருந்து வெளியே வாங்குகிறோமா அந்த மருந்து எக்ஸ்பைரி டேட்டு கரெக்டாக இருக்கா நிர்வாகம்ன்றது அதுதான் எத்தனை நோயாளிகள் இருந்து வராங்க அப்போ ஏழைப்பட்ட மக்கள் தான் அங்கே வராங்க அவங்களுக்கு சரியான ஒரு மருத்துவம் செய்யப்படுதா அப்படின்னு செக் பண்ணுறது அப்படின்றது இந்த பியூரோக்ரஸி தான் டாக்டர்கள் என்ன பண்ணுவாங்க கொடுக்குற மருந்தை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க அப்போ அந்த கொடுக்குற மருந்து சரியான மருந்தா அப்படின்ற நிர்ணயிக்கிறது யார் அப்படின்னா அங்கே இருக்க பியூரோக்ரஸி தான் அப்போ சரியான இடத்துல வாங்கணும் அது சரியான விலை கொடுத்து வாங்கணும் அந்த சரியான விலை கொடுத்ததை ஏழை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இதுதான் அந்த பியூரோக்ரஸியோட ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் அந்த வேலைகளை அவர்கள் சரிவர செய்தால் கரப்ஷன் அப்படின்றது எங்கேயுமே இருக்காது இப்போ உலக அமைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் லிபரலைசேஷன் தொண்ணூறுக்கு அப்புறம் நிறைய டிபார்ட்மெண்ட் இந்தியாவுக்குள்ளே வந்துருச்சு இப்போ நிறைய டிபார்ட்மெண்ட் அப்படின்னா என்னென்ன டிபார்ட்மெண்ட் இப்போ இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐஎம்எஃப் இருக்குது இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் இருக்குது வேர்ல்டு பேங்க் இருக்குது யுனைடட் நேஷன்ஸ் இருக்குது அதே மாதிரி நிறைய இன்டர்நேஷ்னல் பாடிஸ் இருக்குது இந்த இன்டர்நேஷ்னல் பாடிக்கு ஏற்றாப்பில் நம்மளோட பாலிசி ஃபார்முலேஷன் நம்ம மாற்றிக்கணும் அடாப்ட் பண்ணிக்கணும் இப்போ நம்ம இந்தியா வந்து இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு பாலிசியை உலகத்துக்கு கொடுத்துருக்கு யோகா அப்படின்றது கொடுத்துருக்கு அப்போ இதெல்லாம் ஃபார்முலேட் பண்ணுறது யார் அப்படின்னா பொலிட்டிக்கல் பாஸ் திட்டமிட்டாலும் அதை சரிவர ஒரு ஃப்ரேம் ஒர்க்கில் கொண்டு வந்து அந்த பொலிட்டிக்கல் பாஸுக்கு கொடுக்குறது யாருன்னா பியூரோக்ரஸி தான் அப்போ அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஒழுங்காக இருந்துச்சு அப்படின்னா திட்டங்களும் சரி வர மக்களை போய் அடை அடையும் ரெண்டாவது என்ன அப்படின்னா இன்சூரன்ஸ் அதுக்கு ஒரு தனி ஒரு டிபார்ட்மெண்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி இருக்குது ஐஆர்டிஏ இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்றது காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் இன்சூரன்ஸ் ஒழுங்காக கிளைம் பண்ணுறாங்களா அதுக்கான ரெகுலேஷன்ஸ் வைக்கிறது அதே மாதிரி தராய் இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது த்ரீ ஜி ஸ்பெக்ட்ரம் கேஸுனால் மிகப்பெரிய இது அது அப்போ ஒழுங்கான முறையில் ஆக்ஷன் போகுதா அப்படின்னு பார்க்குறக்கு தான் தெரியாய் முன்னாடிலாம் ஒரு ஜிபி இன்டர்நெட் அப்படின்றது நூற்றி இருபத்தெட்டு ரூபா நூற்றி முப்பது ரூபா இருந்தது இன்றைக்கி அதோடது குறைஞ்சிருச்சு இல்லையா அப்போ இது எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணுறது இந்த டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அதே மாதிரி ஓய்வு ஊதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் பென்ஷன் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி இவங்க அதே மாதிரி சிபி செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா இவங்களோட இது என்னென்னா வெளியிருந்து பணம் வருது அப்படின்னா அந்த பணம் ஒழுங்கான முறையில் வருதா ரெமிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வெளிநாட்டிலேருந்து ஒருத்தன் சம்பாரித்து இந்தியாவுக்கு அனுக்குறான் அனுப்புகிறான் அப்படின்னா அதுக்கு பேர் ரெமிட்டன்ஸ்னு சொல்லுவாங்க அந்த பணம் ஒழுங்கான முறையில் வருதா இல்லை டெரரிஸ்ட் ஃபண்டாக போகுதா அப்படின்றத செக் பண்ணுறதா இந்த செபி அப்படின்றது ஸோ இதுதான் நிர்வாக முறையோட ஒரு கட்டமைப்பு இன்னும் நிறைய ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது அது எல்லாமே தன்னோட வேலையை அதாவது டெக்னாலஜி வளர 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 கரப்ஷனும் வளர ஆரம்பிச்சிடுச்சு அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இது மாதிரி ஒரு ரெகுலேட்டரி அத்தாரிட்டி போட்டு அதுக்கான ஒரு பவர் கொடுத்து இதெல்லாம் செக் பண்ணாதான் நம்ம நாடு கரப்ஷன் ஃப்ரீயாக இல்லை ஒரு ஈஸியான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் நடத்த முடியும் அன்பான மாணவர்களே இன்று நம்ம அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் மிஷினரியை ஒரு கொஞ்சம் நல்லா பார்த்துருக்கோம் நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிஷினரி அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு ஏன்னா இதில் தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் சின்ன சின்ன இன்சூரன்ஸ் ஆனாலும் சரி இல்லை பென்ஷன் ஆனாலும் சரி இல்லை காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இருந்தாலும் சரி எல்லாமே இந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் தான் வரும் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒழுங்காக இருந்து தன்னுடைய கடமைகளை சரிவன செய்தால் இந்தியா ஒரு வல்லரசை கண்டிப்பாக எட்டும் ஸோ இது போன்ற இன்னொரு தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம்